பாருங்கள் கொடைக்கானல் மலை, அந்த மலை சரிவு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் அந்த வெள்ளகவி வில்லேஜ் வந்து உள்ளே தான் இருக்குது. இங்கே வருங்க வெள்ளகவி. குதிரை மட்டும்தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கிறோம். லைட் வெயிட்டு பேக் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு ஹைட்ரேஷன் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே அந்த நம்ம நின்று மேலே நின்று பார்த்ததுக்கு அப்படியே அந்த செங்குத்த அந்த இறக்கத்துலேயே நடந்து போயிட்டே இருக்கிறோம். என்ன என்னதா என்ன ஆச்சு? சரிங்களா, அப்படியே இப்படி திரும்பி வந்தீங்கன்னா இங்கே பாருங்க வெள்ளகவி வில்லேஜ்னு குணா கேவல் அந்த பக்கம் வருதுங்க. இதுக்கு அடுத்த மலை இதான் ஊரோட என்ட்ரன்ஸு. ஊருக்குள்ளே போகும்போது செப்பல் போடக்கூடாதுங்க நம்ம. ஐநூறு வருஷமா உருவாயிடுச்சுங்க. ஐநூறு வருஷம் ஆயிடுச்சுங்க. ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு குடும்பம் தான் இந்த ஊர்ல முதல் முதல் கால் வச்சது. சரிங்க, எல்லாமே விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு விவசாயம் தான். என்னென்ன மாதிரி விவசாயம் எல்லாம் பண்ணுறீங்க? வந்து ஏலம், காபி, ஆரஞ்சு, நல்ல மிளகு. வேற கட்டுமான பொருட்கள் எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே தலைச்சுமையிலேயே கொண்டு வர்றாங்க. தலைச்சுமை தான். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி திடீர்னு ரொம்ப உடம்பு முடியலன்னா எப்படி கூட்டிட்டு போவோம்? டோல் கட்டி தான் நாங்கள் தூக்கி போவோம். மூங்கில வச்சு டோல் கட்டி பூச்சி வச்சு அந்த இப்போ போனமில்ல பாய்லர் ரூம் இருக்காது. அப்பார் வெளியில் இப்போ போகுது வரும் போக கொண்டு மேடம். வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் எங்கள் வாழ்க்கை. ஆனால் இந்த மக்களோட வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி தான் இருக்குது. வணக்கம். இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளகவி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பற்றி பார்க்கலாங்க. 100-120 வீடுகள் மட்டுமே இருக்கிற அந்த கிராமம் 500 வருடங்களுக்கு மேலே பழமையானதுங்க. கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த கிராமம் இருக்குங்க. 6 கிலோமீட்டர் செங்குத்தான மலைப்பாதையில் நடந்து போய் தாங்க இந்த கிராமத்துக்கு போகணும். சாலை வசதி இல்லாமல் இந்த மலை கிராமம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இந்த மக்கள் எதுக்காக இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த வெள்ளகவியில் டென்ட் ஸ்டே பண்ற பிரைவேட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குங்க. நம்ம ஈகிள் நெஸ்ட்னு ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில டென்ட் ஸ்டே பண்ணி தாங்க இந்த வில்லேஜ் நம்ம பார்த்திருப்போம். வீடியோவை நான் 2 பார்ட்டா போடுறேங்க. இந்த வீடியோல நம்ம அந்த வெள்ளகவிக்கு நடந்து போனது, அந்த கிராமத்தை பார்த்தது, அந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. செகண்ட் பார்ட்ல நம்ம தங்கி இருந்த ஈகிள் நெஸ்ட் டென்ட் ஸ்டே எப்படி இருக்கு, அது போக பக்கத்துல மிஸ்டிக் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டென்ட் ஸ்டே இருக்குங்க, அதை பத்தியும் நான் டீடைல்டா போடுறேங்க. நீங்க யாராவது வெள்ளகவிக்கு போற மாதிரி இருந்தா இந்த ஸ்டே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுக்குங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பாருங்க அந்த மலைகளுக்கு உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அந்த இப்போ மிஸ்ட் மூடி இருக்குங்க, அது கீழே தான் வெள்ளகவி இருக்கு. பெரியூர் மலை கிராமம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கும், சின்னூர் மலை கிராமம் அது அந்த இதுகளுக்குள்ளே தான் வருங்க. விசிபிலிட்டி நல்லா தெரியும் போது உங்களுக்கு நான் அந்த இடத்துலேருந்து லொக்கேஷன்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மேகத்துக்குள்ளே தான் ஒரு 6 கிலோமீட்டர் 3 மணி நேரம் நடந்து போனோம்னா அந்த வில்லேஜ் வந்துடும் வெள்ளகவி. பயங்கரமாக இருக்கு இல்லைங்க? செத்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி, செத்து சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆமாம், சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. பாருங்க இதான் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டுங்க, பார்த்துருப்பீங்க. கொடைக்கானலுக்கு டூரிஸ்டாக வந்தவங்க இந்த இடத்துல இந்த இடத்து வரைக்கும் வந்திருப்பீங்க. இதுக்கு கீழே ஒரு வில்லேஜ் இருக்குது, அதான் வெள்ளகவி. கீழே நடக்கணும் அந்த பக்கம். நம்ம அங்கேருந்து உங்களுக்கு மேலேருந்து காட்டியிருப்பேன், இந்த பக்கம் இருக்குது வெள்ளகவி. அந்த மேலேருந்து காட்டு நடந்தால் மெஸ்டாக இருக்கும். ஆமாம் மக்களே, நம்ம இப்போது 2 காரணத்துக்காக நம்ம இந்த வெள்ளகவிக்கு போயிட்டுருக்குங்க. முதல் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளகவி வில்லேஜ் வீடியோ எடுக்கிறது. ரெண்டாவது அங்கே ஒரு டென்ட் ஸ்டே இருக்குது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் அங்கே சன்ரைஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது போக எனக்கு ரொம்ப நாளாக தோண்டிகிட்டே இருந்தது என்னென்னா, நம்ம சின்னூர் போனப்போ அந்த கீழிருந்து காட்டியிருப்போம் வெள்ளகவி மலையை. இந்த வெள்ளகவி மலையிலேருந்து சின்னூர் பெரியூரில் தெரியுதா, எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதாங்க இந்த மாதிரி தான் மலை கிராமத்துலலாம் என்ன ஒரு போக்குவரத்து மாதிரி எதுக்கு பயன்படுத்துவாங்களோ இந்த மாதிரி.
கழுதையில் வச்சு தான் கொண்டு போய்க்கணும். கழுதை குதிரை கழுதை இருக்கு, குதிரை மட்டும்தான். இப்போ மேலே போய் ஜாமான் எடுத்துகிட்டு கீழே வருவீங்களா? இப்போ கீழே இருந்து எம்டி தானா? எம்டி தான் போகிறீங்க. அதாங்க இப்போ இந்த வெள்ளகவியில் வந்து 4 ப்ரைவேட்டு கேம்ப் சைட் இருக்குங்க. அதாவது இந்த டென்ட்டு ரெடி அரேஞ்ச் பண்ணி தருவங்க. அதில் ஒன்று வந்து வைல்டு வெள்ளகவி, ரெண்டாவது வந்து ஈகிள் நெஸ்ட்டு, மூணாவது ஓல்டு குடை, இன்னொன்று என்னங்கண்ணா மிஸ்டிக் பேரடைஸ். இந்த மாதிரி 4 இருக்குங்க. இப்போ வந்து 2 தான் இருக்குது. வைல்டு வெள்ளகவி க்ளோஸ்டு, அந்த ஓனர்கிட்ட பேசினேன். இப்போ நம்ம போய் தங்குற இடம் பார்த்தீங்கன்னா ஈகிள் நெஸ்ட்டு, இன்னொன்று அந்த ஓல்டு குடை இருக்கு இல்லைங்களா, அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. 3 times ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. அது போக இவர் வந்து கைடு தேவன்னு சொல்லிவிட்டு இவர் மேலே வந்து பிக்கப் பண்ணிட்டு போய்க்குவார். டால்ஃபின் ஹவுஸ் வரைக்கும் வந்தோம்னாலே அங்கேருந்து இவர் இந்த வில்லேஜுக்கு கூட்டு போய்க்குவார். நல்ல ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக் பண்ணி தான் போகணும். என்னென்னா அந்த வில்லேஜையும் பார்த்துக்கலாம். அந்த வில்லேஜில் நிறையா வினோதமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் பார்த்து தான் தெரியும். செப்பலெல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா அப்படிங்களா? கோயில் நிறையா இருக்குது. கீழே போய் உங்களுக்கு நான் அப்படியே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு என்னமோ சேங்ஷன் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் அறிகுறியே இல்லை. அதான் எக்கோ ராக்குங்களா? சரிங்க. இந்த குணா கேவ் எந்த இடத்துல வருதுங்க? இல்லை இந்த இடத்துல இருந்து பார்த்தா அதுக்கு இந்த மலைக்கு பின்னாடி வருங்களா? இதுக்கு பின்னாடி அதான் மதிக்கட்டான்னு சொல்லி அதுக்கு அந்த அதுக்கு அடுத்தது வரும் இல்லைங்களா? அதான் எல்லாம் அந்த லைனில் வந்துடுங்க. இந்த ஈகிள் நெஸ்ட்டு கேம்பிங் சைட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் வீடியோ கீழேயே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். அவர் பேர் வந்து தனபால். அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க மேலே வந்து பிக்கப் பண்ணிட்டு கீழே போய்க்குவாங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சராக ட்ரெக் பண்ணி போயிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லேஜை பார்த்து நீங்கள் அங்கேயே தங்கி நல்லா கிளம்பி வர மாதிரி இருக்கும். அது இந்த சுற்றுலாவாக போகிறவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் நிறைய இடங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஒரு தடவை போய் தங்கினாலும் மறக்க முடியாமல் ஒரு தங்கிட்டு வர நினைவுகள் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் தாராளமாக. இப்போ பொதுவாக இந்த மாதிரி மலைப்பாதைகளில் போய் பார்க்குற வில்லேஜெல்லாம் நான் ரோட்டில் நடந்து போகிறது ட்ராவல் பண்ணுறதெல்லாம் நான் அதிகமாக நான் வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே நம்ம அந்த வில்லேஜில் போய் நம்ம உங்களுக்கு காட்டிட்டா இங்கே இருக்கிற மக்கள் எப்படி இந்த வழியை பயன்படுத்தி வராங்க, எப்படி கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் இந்த பாதைகளையே நான் வந்து பெருமளவில் வந்து நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுவேன். வீடியோ லென்த்தாக போகிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் ஒரே வீடியோவாக டியூரேஷன் ஜாஸ்தியாக கொண்டு வரதுக்கு காரணம் அதுதாங்க. இப்போ இந்த மாதிரி பாதைகள்லாம் நீங்கள் பார்த்து தான் தெரியும் இந்த மக்கள்லாம் எப்படி வராங்க. இப்போ எமர்ஜென்சி ஏதோ ஒன்றுனா அந்த குதிரைகளில் கொண்டு போகணும், இல்லைனா இந்த மாதிரி கிராமத்தில் டோலி கட்டி கொண்டு போகிற பழக்கமும் இருக்கும். இப்போ இந்த பாதைகள்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிறதுனால தான் நான் இந்த போகிற வழியை நான் வந்து பெருசாக வைக்கிறேன். அப்புறம் நடக்கும் போதே கல் வந்து ஸ்லிப்பாய் அப்படியே இதாகுது. எனக்கு தோராயமாக ஒரு 6 கிலோமீட்டர் தான். 6 கிலோமீட்டர் உங்கள் நடக்கி எவ்வளோ மணி நேரம் நடப்பீங்க? ஒரு மணி நேரத்தில் போயிடுவீங்க. உங்கள் நடக்கி கீழே இறங்குறது, மேலே ஏறுறது ஒரு ஹாஃப் அன் அவர் சேர்த்து வரும். 1.5 மணி நேரத்தில் மேலே ஏறிடுவீங்க, 1 மணி நேரத்தில் கீழே இறங்கிடுவீங்க. உங்கள் நடக்கி அப்படின்னா நம்ம நடக்கி மேலேருந்து கீழே இறங்குறது ஒரு 2.5 மணி நேரம் ஆகுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், போகிறதுக்கு ரிட்டர்ன் மேலே ஏறுறதுக்கு 3 மணி நேரம், இறங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா இறக்கமாக இருக்கிறதுனால இறங்கிடலாம். கொஞ்சம் ஏறும்போது தான் கஷ்டம். வழக்கமாக நம்ம இந்த மாதிரி மலையில் நடந்து போகும்போது எல்லா டைமும் சொதப்பிட்டு தான் போவோம். ஒன்றா சாப்பிடாமல் போவோம், இல்லைன்னா தண்ணி பாட்டில் எடுக்காமல் போவோம். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருக்கிறோம். லைட் வெயிட்டு பேக் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு ஹைட்ரேஷன் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சார்ஜரு பவர் பேங்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு காலையிலே சாப்பிட்டாச்சு. ஒரு 6:30 சாப்பிட்டோம் கொடைக்கானல்லையே. சாப்பிட்டு இந்த தடவை தான் வந்து கொஞ்சம் தெம்பாக நடந்துட்டு இருக்கிறோம். நம்பாதீங்க, போய் சொல்கிறாரு. இல்லைங்க, நிஜமில்லைங்க. இந்த ஆள் நைட்டு ஃபுல்லாக தூங்க விடலங்க. இல்லை அவரு தூங்கலை. எப்படியோ வந்து நைட் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு தூங்க விடாம காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டு வர்றாங்க. அதான் கொஞ்சம் தண்ணி வேணால் கொடுத்துக்கலாம்.
பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே ஒரே ஒரு சட்டு மட்டும்தான் எடுத்திருக்குங்க, வேறு ஒன்றும் பெருசாக. பவர் பேங்க் இருக்குது, பேட்டரி இருக்குது, கேமராவோட பேட்டரிஸு, கேமராவோட அக்சரீஸு, இதெல்லாமே ஹைட்ரேஷன் பேக்குள்ளேயே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃப் பண்ணல நான் வாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் கொஞ்சம் என்கிட்ட கேட்டாப்பில் நான் வாங்கலை, அதனால ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்லை இருந்தாலும் அந்த ட்ரைபாட் ஸ்டிக்கு, கொஞ்சம் க்ளவுஸு, இதெல்லாம் அவட்டதாக இருக்குது. பார்ப்பேன், தூக்க முடியலன்னா கொஞ்சம் ஒன்றா தீக்கு தீக்கெல்லாம் போட்டு வந்துடுவேன், போகிறப்ப எடுத்துக்கோ கோவை அப்படின்னு. சொட்டருங்குடி போடலைங்க, ஏன்னா மறந்துட்டேன். உள் சொட்டர் போட்டு. ஆமாம், காலையில் போய் கடை இருக்கான்னு பார்த்தா 7 மணிக்கு எந்த கடையும் திறக்கல. ஒரு கடை திறந்தது நமக்கு சைஸ் இல்லை, ஹைட்டு பத்தல. அந்த பக்கம் அப்படி ஒரு பாதைன்னா இந்த பக்கம் பாருங்க. ஆ, இது நல்லா சம்மரில் இது இந்த இந்த மிஸ்ட் இருக்காதுங்க, அப்போ ஃபுல்லாக தெரியும். இருக்குங்க, இது சம்மர் தானுங்க. நல்ல சம்மர், என்ன சம்மர் ஸ்டார்ட் ஆகல, நல்ல சம்மர், நல்ல சம்மர். இன்னொரு 10 நாள் ஆச்சு, இன்னொரு 1 மாதம் ஆகணும். ம், மிஸ்ட் பாருங்க அப்படி உள்ள வருது. அப்படியே அந்த நம்ம நின்று மேலேன்னு பார்த்ததுக்கு அப்படியே அந்த செங்குத்தாக அந்த இறக்கத்துலேயே நடந்து போயிட்டே இருக்கிறோம். இதான் அப்படியே அந்த பள்ளத்தாக்கில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா, அப்படி போகுது வழி. ஒரே வழி தானே நேராக, அதான் அந்த மேலே பார்த்தோம் இல்லைங்க, அதுலேருந்து அப்படியே கீழே இறங்கி நடந்துட்டே இருக்கணும். ஆ, வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. ஏற்கனதா அந்த மேகமூட்டத்துக்கு மேலே நின்று பார்த்தோம்ல, இப்போ அந்த மேகத்துக்கு உள்ளே இருக்கும். வெயில் அப்படியே அடிக்குதுங்க, ஆனால் பயங்கர கூலிங்காக இருக்கு. இல்லைங்க பாருங்க, சூரியன் அடித்தாலும் நல்லா கூலிங்காக இருக்குது. மிஸ்ட்டு பாருங்க, அப்படியே இறங்கிட்டே இருக்கு, இறங்கிட்டே இருக்குது. நம்மளும் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கிட்டே இருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த மலை தெரியும் பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி தான் சின்ன ஒரு பெரிய ஒரு மலை எல்லாமே இருக்குங்களாம்மா. மிஸ்ட்டு ஃபுல்லாக மறைச்சிச்சிங்களாம்மா, இல்லைன்னா ஊரே தெரியுங்களாம்மா. வெள்ளகை வந்து அந்த பக்கம் இருக்குது, அதுவும் மிஸ்ட்டு மறைச்சிருச்சு. பிரதர் தான் சொன்னாருங்க, மிஸ்ட்டு நைட்டில் தான் தெரியுமா, அந்த ஊரில் லைட் எரியுது தெரியுங்களா, மிஸ்ட் ஃப்ரீ இல்லைன்னா. அகமலை பார்க்கலாம்ண்ணா, அகமலை தெரியும், அகமலை பெரியூர் பார்க்கலாம், பெரியூர் தெரியும், சின்னூர் தெரியாது, கீழே இருக்கும், சின்னூர் கீழே இருக்குது, சின்னூர் ஆதிவாசி காலையில் அதுக்கு குடங்கு. ஆமாம், உள்ள குடையுள்ள தான். எவ்வளோ நேரம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது கீழே? 10 தான் நீங்கள் இப்போ 10 நிமிஷம் போயிடுவோம், போயிடும். இப்போ நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், முக்கால் மணி நேரம். எங்கள் வட்டக்கணலுங்களா போயிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, வேலைக்கு போகிற வழி இல்லைங்க, வீட்டுக்கு பிளைவுட் இது வாங்கி தகரமாக எப்படி கொண்டு வருவீங்க? பிக்கப்புங்களா? வந்து இங்கே தலை சுமையாக தூக்கிட்டு வந்துருவீங்களா? டால்ஃபின் ஹவுஸ் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவீங்க. ஆமாம், குதிரை கழுதையில் வச்சு கொண்டு வர மாட்டீங்க? குதிரை தலை சுமையை வச்சு ஏற்றிப்பறேன். என்னதா நம்ம ஒரு பேக் பவர் பேங்க் தூக்கிட்டு வரதுக்கு யோசிச்சோம், இவங்க பிளைவுட் சீட்டை தலையில் வச்சு கொண்டு வராங்கிறாங்க. அதான் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க மாற்றி வாழ்ந்து வாழ்ந்து பழக்கம். ஏன்னா இறங்கும் போதே நமக்கு எவ்வளோ இடத்துல கால் தடுக்கி தடுக்கி விழுந்தது, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொட்டருங்குடி எடுக்காமல் இருந்தேன். பவர் பேங்கேவே வச்சுட்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்க தலையில் பிளைவுட் வச்சு கீழே எப்படி இறக்கத்தை கொண்டு வராங்க, சரியான இறக்கம் அந்த இறக்கத்துலையும் கொண்டு போகிறாங்க பாருங்க. பாருங்க அந்த பள்ளத்தில் பாட்டு சவுண்ட் கேட்குது, பாட்டு தானே, பாட்டு அந்த இடத்துல கேட்குது. அப்படியே அந்த கொஞ்சம் விசிபிலிட்டியாக தெரிஞ்சிட்டு இருந்த இடம் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் சோலை மாதிரி ஆயிடுச்சுங்க. இதுக்கு பேர் என்ன சொன்னால் சொல்லுவீங்களா? சோழல் சோலை. இது எவ்வளோ தூரம் இந்த மாதிரி சோலையாக இருக்குங்க? அங்கே போகிற வரைக்கும் ஊர் வரைக்கும் சோலை தானுங்களா?
இடையில ஒரு பெண்டு மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும், இடையில ஒரு பெண்டு ஓப்பனாக இருக்கும். இதெல்லாம் சொல்லதான் ஆ பறவைகளோட சத்தம் பார்த்தீங்களா, அது அந்த சோலைக்குள்ளே வந்தோன்னா நடந்து வந்த வழி. ஒரு 5 நிமிஷம் குறவுமா நல்லாயிருக்கு. ஆ சரிங்க பாருங்க பாருங்க, பி சீரியஸ் அப்படின்னா பெருசாக பிரச்சனை ஆகுது. என்ன சொன்னதா பார்த்தேன் பார்த்து என்ன ஆச்சு நீ வருவல நான் பார்க்குறேன். நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நல்லா அவரோட க்ரூப் எடுத்துக்கிட்டு பாவத்தை அவர் சரி வர குடசாயி பார்த்தது குண்ணாதா வில்லேஜ் விவசாயம் இல்லை குண்ணாதா மரத்தோட சண்டை போட்டுருக்கீங்க இடஞ்சலாக இருக்குன்னு தள்ளி வைக்க பார்த்தீங்களா, ரொம்ப சருகலாக இருக்குங்க. இந்த இடத்துல காலை வச்சு வர வேண்டியதுதானு. நீங்க என்ன பண்ணீங்க, மூஞ்சி மட்டும் தனியா வருது, உடம்பு தனியா இருந்தா பரவாயில்ல. நீங்க இங்க முடிஞ்ச அளவுக்கு இதுல கல்லுல மண்ல இல்ல மண்ணில் கலை வச்சு எழுதிருச்சு இந்த வழக்கை பார்த்து கல் ஃபுல்லாக உருளக்கல்லு எங்க நடக்கிறதுக்கே இப்படி பரட்டி விடுது. அவங்க தலையில் சீட்டு வச்சு வராங்கன்னா அதான் பழத்தை அதான் சொல்ல வரேன். சர்வீஸ் மக்களே நம்ம தங்க போகிற இடம் வந்து இங்கே இருக்குங்களாம்மாங்க. அங்கே பாருங்கள் ட்ரீ, அங்கே பாருங்கள் ட்ரீ ஹவுஸ் தெரியுதுங்களா, அங்கே தான் நமக்கு வந்து டென்ட் ஸ்டே ப்ராப்பர்ட்டி அங்கே தான் இருக்குங்களாமா. இப்போ அப்படியே இந்த ஒரு இறக்க இறங்கிட்டு இருக்கோம், இறக்க இறங்கி மறுபடியும் ஒரு மேலே ஒரு மேடு ஏறணுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மேடுங்களா, ஆ இதுக்கப்புறம் மேடு தானே, இந்த ஒரு மேடு தானே, இது ஊருக்கு போகிற வரைக்கும் மேடுங்களா, இது வரைக்கும் தான் மேடு, இந்த ஒரு இது தான் ஒரு மேடு. ஹலோ மாமா போட்டு விட்டுங்க காசு, காசு போட்டு விட்டேன்னு அவ்வளோதான் இறக்க முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் மேடு, இது வந்து விவசாயம் என்ன ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து உங்கள் பட்டாளாண்டு ஸ்டார்ட் ஆகிருங்களா, கீழே காஃபி 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 ஆ சார் இங்கேருந்து பட்டாளாண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்களாம்மா, ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் பட்டாளாண்டு இருக்குது இந்த பக்கமும் பட்டாளாண்டு பாருங்கள், இதுவும் பட்டாள இங்கேருந்து பட்டாளாண்டு ஸ்டார்ட் ஆகுது, இந்த பக்கமும் பட்டாளாண்டு இந்த பக்கம் பட்டாளாண்டு ஒரு மேடு, மேடேரி அதுக்கப்புறம் மறுபடியும் இறங்கணுங்களா, ஆ இறங்கணும் நான் இறங்கணும், மேடேரி மேடேரி இறங்கினா கிராமம் வந்துடுங்களா, ஓகே ரைட்டு. பாருங்க இதுலேருந்து இறங்கி வந்திருக்கோம் நம்ம, மலையோட டாப்பு தானே, ஓ இதுலேருந்து இறங்கி வந்திருக்கோம் நம்ம அங்கேங்களா, டாப்பு தான் டால்பின் ஹவுஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லை 1 hour நம்ம நடந்து வந்திருக்கோம் இந்த மலையிலிருந்து கீழே இறங்குறதுக்கு. ஏலக்கா பாருங்க இந்த பக்கத்தில் ஏலக்கா. இப்போது நம்ம தங்க போகிற கேம்ப் சைட் வந்து வெள்ளகவிக்கு 1 kilometer முன்னாடி இருக்குங்களாம்மா. இப்போ நான் உங்களுக்கு கீழே இருந்து காட்டினா தெரியுங்களா, ஒரு மூங்கில் பறன் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே, அங்கேருந்து நம்ம வந்து 1 kilometer வந்து வெள்ளகவிக்கு போகணும், அது ஒரு 20 நிமிஷம் நடக்கணும். நம்ம போயிட்டு அந்த கேம்ப் சைட்டில் பேக்கில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மதியான சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வெள்ளகவிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அந்த வில்லேஜை கவர் பண்ணிடலாங்க. இன்றைக்கி அந்த பைப் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து அப்படியே வந்து
நம்ம கீழே இறங்கி ஏறணும் இல்லைங்க, அந்த இறக்கத்தில் இறங்கி அந்த வந்த ஃபோர்ஸுக்கு அப்படியே இறங்கி அப்படியே மறுபடியும் மேலே ஏறி வருது தண்ணி. மறுபடியும் லைன் போகுது. பாருங்க ஊரோட என்ட்ரன்ஸில் நம்ம தங்குற கேம்ப் சைட்டுங்க, ஈகிள் நெஸ்ட். இது கீழே போனால் வெள்ளகவி வில்லேஜுங்க, 1 கிலோமீட்டர். காரையிலிங்களா? காரையில் இங்கே மண்ணில் ஓகே தான். இதெல்லாம் உங்களுக்கு எது விருப்பம்? கீழே போடலாங்களா? கீழே உங்களுக்கு மரம் எது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இது உங்களுக்கு என்ன வியூ ஓப்பனாக தெரியும். குயிக்கா கட்டிடுறேன் இந்த ப்ராப்பர்ட்டியை. பாருங்க அங்கே போட்டுக்கலாம், இங்கே போட்டுக்கலாம், 40 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம் உங்களம்மா. கேம்ப் ஃபயர் ஒவ்வொரு அடுக்குலையும் கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி வசதி இருக்குங்க. நமக்கு டென்ட்டு அந்த இடத்துல தான், நம்ம பிரதர் தான் போடுறாரு, தேவ் பிரதர். ஓ எந்த இடத்துலங்க கரெக்டா? அந்த இடம் டால்ஃபின் ஹவுஸ். மக்களே நான் நிறைய இடம் காட்டிட்டேன் உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்லேருந்து, பாருங்கள் பாருங்கன்னு. இப்போது தெளிவாக காட்டுறேன், ஏன்னா மிஸ்ட் வந்து இப்போ கிளியர் ஆகிடுச்சு. காலையில் பார்க்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்தது. நம்ம இப்போ அந்த மிஸ்ட்டு கீழே தான் நிற்கிறோம், ஆனால் இப்போ வந்து மிஸ்ட் கிளியர் ஆகிடுச்சுங்க. சரிங்களா, பண்ணம் காட்டியிருப்பாருங்க. அந்த இடம் வந்து டால்ஃபின் ஹவுஸுங்க. இது வந்து ரெட் ராக். சரிங்களா, இதுனா இந்த அந்த இடம் தான் ரெட் ராக். இந்த இடம் ரெட் ராக்குங்களாமா? ரெட் ராக். மலையே சிவப்பாக தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்து தெரியாது, அங்கே பக்கம் போனால் தான் பக்கம் போனால் தெரியும், ரெட் ராக்குங்க. சரிங்களா, அப்படியே இப்படி திரும்பி வந்தீங்கன்னா இங்கே பாருங்க வெள்ளகவி வில்லேஜுங்க. அந்த 120 வீடு வந்து இங்கே தான் இருக்குங்க. அதுக்கு பின்னாடி சமவெளி பகுதி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து பெரிய குளங்க. சரிங்களா, அப்படியே பார்த்துக்குங்க. நம்ம தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து இதுதாங்க, ஈகிள் நெஸ்ட்டு தான் ப்ராப்பர்ட்டி. ட்ரோன் வச்சு பார்த்தது செமையாக தெரியுங்க, ஏன்னா மலை நான் சரிவில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், நீங்களே பார்த்துங்க எந்த மாதிரி சரிவில் இருக்குன்னு. ஒரு பரன், அந்த பரன் மேலே தான் நின்றுருக்குறோம். இங்கே பாருங்கள், இது இந்த ப்ராப்பர்ட்டி ஈகிள் நெஸ்ட்டில் இருக்கிற இந்த பரன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் மால் கொண்டு எல்லாமே பார்க்கலாங்களாமா? ஆமாம் ஆமாம், ஒரே லைன் தான். நீ ஏறாங்க போனால் கொடைக்கானல். எந்த லைனுங்கண்ணா? ஆனால் அந்த போதில் மேட்டு மேலே போகுது இல்லைங்க. ஆமாங்க, 10 போஸ்ட்டு தெரியுது இல்லைங்க. ஆமாங்க, அது பூரா கொடைக்கானல் போகிற பவர் லைன். ஓ, பெரிய குளத்துலேருந்து. ஆமாம், அந்த லைனில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா கொடைக்கானல் பவர் ஷட் டவுனுங்களா? ஆமாம், அதுலேருந்து வந்து சரி பண்ணிட்டு போய்ப்பாங்க. ஓ, இப்போ மக்கள் இங்கே காட்டுற மாதிரி உங்களுக்கு அங்கே தெரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை தான். எங்கேருந்து லைன் எடுத்துருக்காங்க பாருங்க, அடுத்த மலை அடுத்த மலை அங்கேருந்து, அந்த லாஸ்ட்டை பாருங்கள் அங்கேருந்து எவ்வளோ ஹைட் அது. அந்த வரைக்கும் லைன் இழுத்து பெரிய விஷயம் அதெல்லாம். இந்த லைன் வந்து பெரிய குளத்துலேருந்து போகுதுங்க. இதில் ஏதாவது ஒரு கோளார் ஆச்சுன்னா கொடைக்கானலுக்கு டோட்டல் பவர் ஷட் டவுன். இதாங்க அந்த பரன், நம்ம மேலே நின்று வீடியோ எடுத்திருந்தோம் இல்லைங்க, அந்த பரன். அது டால்ஃபின் ஹவுஸ், அதுக்கு அந்த பக்கம் குணா கேவ், சூசைட் பாயிண்ட் எல்லாம் அந்த பக்கம் வந்துடுறாங்கண்ணா? சூசைட் பாயிண்ட் அதுக்கு அங்கிட்டு நின்று ஒரு ஹைட்டாக தெரியுது இல்லை, ஒரு கம்பி மாதிரி கட்டிருக்காங்க ஒரு டாப்பில். பாருங்க மக்கள், இங்கேருந்து வில்லேஜ் லாஸ்ட்டாக ஒரு வியூ பாயிண்ட் காட்டிக்கிறேங்க, வியூ காட்டுற பாருங்க. இங்கேருந்து வில்லேஜ் அவ்வளோதான் வெள்ளகவி. மக்கள் இதுதான் நம்ம தகப்போகிற டென்ட்டு. சாப்பிட்டாச்சு, மணி 2:30 ஆச்சுங்க. அப்படியே நம்ம இந்த வெள்ளகவிக்கு வில்லேஜுக்கு போவோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டரு, அவங்க நடைக்கு 20 நிமிஷம் ஆகுங்கிறாங்க, நம்ம நடைக்கு 1/2 ஹவர் ஆயிருங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து சின்னதாக ஒரு கிளிப் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லைங்க, அதில் இறங்கி ஏறி அந்த மலை, அந்த மலையோட உச்சியில் தான் இருக்குது. இதான் மரம் மலை கொஞ்சம் மறைச்சிருச்சுங்க. அந்த இடத்துலன்னு பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும்.
இப்போ அங்கே தான் மலை, அங்கே போகணும். இதான் வீடு தெரியுது, நேரம் தெரியுது வரும். வீடு கோயில் மாதிரி இருக்குது, வீடு தெரியுது. இப்போ இங்கே இறங்கிட்டு இருக்கோம். அந்த மலைக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்குங்க. அப்போ இறங்கி மறுபடியும் அதில் ஏறணும் அப்படிதான் நினைக்கிறேங்க. பாருங்கள், சோலையிலேருந்து வர தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு டேங்க் இருக்குது இவங்களுக்கு. கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம், வெள்ளகவி ஊராட்சி, வெள்ளகவி கிராமம், ஊரக கட்டிட பராமரிப்பு திட்டம், ஆண்டு 2012-2013. அந்த சோலையிலேருந்து அப்படியே தண்ணி கொண்டு வந்து ஒரு டவுனில் ஃபோர்ஸாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் பைப்பு, அதுலேருந்து ஏறி வந்து டேங்க் இதில் ஸ்டோர் பண்ணுறாங்க போல் இருக்கு. இதிலிருந்து மறுபடியும் கீழே எடுத்து ஒரு டேங்கில் வச்சு அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு பிடிச்சி கொண்டு போய்க்குவாங்க போல் இருக்கு. போட்டு அப்படியே பைப்பில் நடுவே போகுது. இது போக கிணறும் இருக்குன்னு சொன்னாங்க, கிணறு இருக்குது, ஒரு ஊத்து இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மலைக்கு போனோம்னா கிராமம் வந்துடும். மக்களே, ஊருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் ஊரோட என்ட்ரன்ஸு. ஊருக்குள்ளே போகும்போது சரி செப்பல் போடக்கூடாதுங்களாம்மா. அப்போ எங்கே நீங்களே என்ன பண்ணுவீங்க செப்பலெல்லாம்? ஓ, கழட்டி கையில் எடுத்துட்டு போயிருவீங்களா? ஓ, இது இது வரைக்குமே போட்டுறக்கூடாதா? சரி, இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கழட்டிக்கலாம்ல. இதுக்கு மேலே தான் போட்டு போகக்கூடாது. செப்பல் கழட்டிங்க வச்சுருவோம். பாப்பா எது ஸ்கூலு கட்டுறீங்களா? அரசு தொடக்கப்பள்ளி, வெள்ளகவி, கொடைக்கானல். டீச்சர் யார் இங்க? அவங்க இங்கே இருக்காங்களா? ஊர்கட்டுப்பாடு, ஷூ போடக்கூடாது, செப்பல் போடக்கூடாது, காலணிகள் அணியக்கூடாது. என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஊருக்குள்ளே நிறையா கோயில்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அதை உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு அப்படியே இந்த வீடு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் மூணு வீடு, இந்த பக்கம் இருக்கு, அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. ஏங்க, பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு பாருங்க. கல் கருங்கல்லையே வச்சு கட்டியிருக்காங்க.
இதான் தர்மபாலன் வீடுங்களா? எல்லாம் வீடு பாருங்க, ஒன்றுதான் அந்த காலத்து வீடு அப்படியே இருக்கு. ஸ்டைல் எல்லாம் அந்த டிசைன் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி கட்டிக்கலாம் அதே மாதிரி இருக்கு. ஐயா உங்கள் பேருங்க? ஐயா என் பேர் புண்ணிச்சாமி. புண்ணிச்சாமி, நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கேம்பிங் வச்சுக்கிறோட அப்பா. அப்பா, இந்த ஊர் எத்தனை வருஷமா இருக்குங்கய்யா? இது 500 வருஷமா உருவாயிருச்சுங்க. 500 வருஷம் ஆயிடுச்சுங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 5 குடும்பம் தான் இந்த ஊரில் முதல் கால் வச்சது. சரிங்க. அந்த 5 குடும்பம் வளர்ந்து இன்றைக்கி 100-120 குடும்பத்துக்கு மேலே உருவாயிருக்கு. அவன் ஊர் வந்து 500 வருஷம் ஆகி போச்சு. 500 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே எப்படி வந்தாங்கன்னா 5 குடும்பம் அங்கிட்டுங்கிட்டுமா இருந்து இந்த இடத்த வந்து சாமி வந்து இந்த இடத்துல உட்காருங்க நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த முன்னாடி பார்த்துருக்கீங்கல்ல வைரவசாமி, அது வந்து இந்த இடத்துல உட்காருங்கடா நான் காப்பாத்துறேன்னு சொல்லி வைரவசாமியும் பெரியசாமியும் சேர்ந்து இந்த இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த சாமிகிட்டே அன்னைக்கு இருந்த காலத்துக்கு சத்தியம் பண்ணி வாங்கிட்டாங்க. சரி, இந்த ஊரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே சத்தியம் வாங்கி அப்புறம் தான் குடியேறினது நம்ம ஆளுங்க. இப்போ வீடுகளும் அப்போ கட்டின வீடுகளும் அப்படியே இருக்கு? இருக்குது. இந்த வீடெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ நாங்கள் குடியிருக்க வீடெல்லாம் 100 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த பெரிய கட்டடம் வந்து 64 வருஷம் ஆகுது. 1964 கட்டினது, இன்னைக்கு 64 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் பாக்கி வீடுகள்லாம் அங்கிட்ட இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை வீடு இருக்கீங்க? இப்போ 120 வீடு வரைக்கும் இருக்கு. 120 வீடு இருக்கு. 120 குடும்பங்கள் இருக்கிறாங்களா? இல்ல, ஒரு சிலர் இப்போ வந்து படித்த காலத்துனால அங்கிட்டு பழக போய் ஒரு சில வேலை திருப்பூர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. பழைய வீட்டு ஒரு சிலர் திரும்பி வந்திருக்காங்க. அங்கேயும் இருக்க ஒரு சிலர் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. பாக்கெல்லாம் எல்லாமே விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். விவசாயம் என்னென்ன மாதிரி விவசாயம் எல்லாம் பண்றாங்க? ஏலம், காப்பி, ஆரஞ்சு, நல்ல மிளகு, அவக்கோடா, இதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ விவசாயம் பண்ணுற பொருள் எப்படி கொண்டு போகிறீங்க மேலே? இங்கே தலைச்சமையிலையும் கொண்டு போயிடுறோம். குதிரையை வச்சு கொண்டு போய் கொடைக்கானலில் கொடுத்துருவோம். ஓ, அந்த குதிரை வந்து 100 கிலோ வரைக்கும்? 100 கிலோ வரைக்கும் குதிரை தூக்கும். அதுக்கு 500 ரூபா. 500 ரூபா. வேறு கட்டுமான பொருட்களை எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே தலைச்சமையில தான் கொண்டு வர்றாங்க. தலைச்சமதாங்க. ஆமாம். இப்போ தான் குதிரைகள் வந்து 10 குதிரைக்கு மே 15 குதிரை இப்போ இருக்குது. முன்னையெல்லாம் பூராமே தலைச்சமதை எல்லாமே. ஆமாம். எங்கள் காலத்தில் என் வயசு உள்ள காலத்துல எல்லாம் பூரா தலைச்சமையில தான் வந்திருக்கு. தலைச்சமை. ஆமாம். ரோடு இப்போ இங்கே கொஞ்சம் மண் பாதை மாதிரி வெட்டியிருக்காங்க. ஆமாம். அது நீங்களே உங்கள் இந்த ஊர் காசு எங்கள் காசை வச்சு நாங்கள் போட்ட காசை வச்சு ஆர்டிஓ வந்து கொஞ்சம் உதவி செஞ்சார். அவரை வச்சு சேர்மே கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த மூலியத்தில் வேலை பார்த்தோம் நாங்கள். பார்த்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுங்க பாதை? ஒத்தடி பாருங்க, காட்டு வழி பாதை மாதிரி. காட்டு வழி பாதை மாதிரி தான் ஒத்தடியாக இருக்கும். இந்த கீழே இறங்கி வந்தீங்கல்ல? ஆமாங்க. நம்ம கேமுக்கு சைட்டு. ஆமாங்க, ஆமாங்க. அதே மாதிரி தான் மேலே வரைக்குமே அங்கே அது அப்படித்தான் இருந்தது. அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்த காலத்துலேயே நீங்கள் தலைசுமையாக கொண்டு வந்து வீடெல்லாம் கட்டிக்கிட்டீங்க? ஆ, தலைசுமை தான். பூரா இரு சுமை தான் போட்டு வருவோம் அங்கே. கோயிலெல்லாம் நிறைய இருக்கனால செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்ல சாமி, அந்த சாமி அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கல, அந்த நம்பிக்கையை வச்சு இப்பயும் வாழ்ந்து சாமி இல்லைன்னு நாங்களாம் வாழ முடியாது. இருந்தாலும் அதை வச்சு செருப்பு போடாமே அப்புறம் பழகிட்டோம் நாங்கள். இப்போ வரைக்கும் செருப்பு போடுறதில்ல, வெளியே போனால் போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிறீங்க? ஆமாம். ஊருக்கு அப்பால சாமிக்கு அங்கிட்டு தள்ளி அங்கிட்டு போட்டுக்கிடுவோம். போட்டுக்கிறீங்க? ஆமாம். இப்போ இது சின்னூர் பெரியூர் இதெல்லாம் ஒரே ஒரு பஞ்சாயத்து? பஞ்சாயத்துங்க. ஆனால் அது வேறு இது வேறு, ஒரே பஞ்சாயத்து. 3 ஊரும் ஒரே பஞ்சாயத்து. அதாவது வெள்ளகவி பஞ்சாயத்து. வெள்ளகவி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு எத்தனை கிராமங்கள் இருக்குங்க? ரெண்டு அது, சின்னூரும் பெரியூர். சின்னூர் ஆதிவாசி காலனி? அந்த ஆதி அதான் அந்த சுற்று அது பக்கத்தில் இருக்க ஆதிவாசி கடப்பாறை இந்த திருவள்ளூர் நகர் இதெல்லாம் அந்த வெள்ளகவி பஞ்சாயத்தை கட்டுப்பட்டது. இப்போ அந்த சின்னூர் பெரியூர் சின்னூர் ஆதிவாசி காலனிகளுக்கும் பாதை இல்லை. இங்கேயும் வந்து ரோடு இல்லை. இங்கே தான் ரோடு, நாங்களாக வெட்டினாலும் ரோடு வந்துருக்கு. வாய்க்கெல்லாம் ரோடு அங்கேயும் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, அவங்களும் வெட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை. அரசாங்கம் பார்த்து செஞ்சால் செய்யலாம். ரோடு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்க? ஆமாம், சொல்கிறதுக்காக. சாங்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் ஓட்டு போடுறதுக்குலாம் எங்கே போகணும்? இங்கே தான், உள்ளூர்லேயே போட்டுருவோம். ஓ, குதிரையில் வந்துருங்களா? வந்துருவாங்க, வந்துருவாங்க, வந்துருங்க. ரேஷன் பொருள் இல்லைங்க? அது குடைக்கானல் தான் வாங்கணும். வட்டக்காலில் வந்து போட்டுருவாங்க. வட்டக்காலில் வந்து நாங்கள் தூக்கிட்டு வரணும், தலைச்சுமே தூக்கிட்டு வரலாம், குதிரையை வச்சு கொண்டு வந்துருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி திடீர்னு ரொம்ப உடம்பு முடியலன்னா எப்படி கூட்டிகிட்டு போவோம்? டோல் கட்டி தான் நாங்கள் தூக்கிட்டு போவோம். மூங்கியில் வச்சு டோல் கட்டி தூக்கிட்டு போயிடுவோம். குதிரையில் உட்கார வச்சும் தூக்கிட்டு கூட்டிகிட்டு போய்க்கலாம். குதிரையில் உட்காரக்கான வாய்ப்பு இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா தூக்கிட்டு தான் போவோம். ஆமாம், தூக்கிட்டு தான் போகணும். தூக்கிட்டு தான் போகணும். இப்படி ஒரு வாழ்க்கை இங்கே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை. தண்ணி வசதியெல்லாம் எப்படிங்க? தண்ணி வசதி ரொம்ப குறைவு இங்கே. 74 படி இறங்கி தான் ஒரு கிணறு இருக்கு, அதுதான் இப்போ எல்லாம் எடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓ, அப்போ அந்த டேங்க் முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க 24,000 மதிப்பீட்டில்ன்னு சொல்லி அதில் அது அந்த தண்ணி வந்து கொடைக்கானல்லேருந்து வட்டக்காலிலேருந்து வருது, அதுக்கே இப்போ தண்ணி கிடையாது. ஓ, சோலையில் தண்ணி கம்மியாக இருக்கு. தண்ணி கம்மியாக இருக்கு.
அப்போ நீங்க இப்போ உங்க உங்க சொந்த பயன்பாடுக்கு நீங்களே கிணறு வெட்டிருக்கீங்க? அது ஏற்கனவே கொள்ள காலமாச்சு, அது இந்த உருவாகும் போதே அந்த கிணறு வெட்டிட்டாங்க. வெட்டியிருக்காங்க. ஆமாம், அப்போ இருந்து அந்த கிணத்து தண்ணி தான் நாங்கள் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வத்துறது கிடையாது, வத்தது கிடையாது. வச்சிடும் பூரா ஒரு ராத்திரிக்குள்ள நம்ம ஊருக்கு தேவையான தண்ணி தேங்கிடும். தேங்கிடும். அது கடவுளுக்கு இருப்பது. அது வேற இங்கே ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கணும்னா இந்த ஊருக்குள்ளே யாராவது கடை வச்சிருக்காங்களா? இங்கே வந்து பிஸ்கட்டு சிகரெட்டு இது வாங்கலாம், அது கடை இருக்கு. ரெண்டு கடை இருக்கு. வேற பெரிய பொருள் வாங்கணும் நீங்கள் வட்டக்கணக்கு போய் அங்கிருந்து நீங்கள் மேலே போகும். டெய்லி எப்படியும் பத்து பேர் அஞ்சு பேர் போயிட்டே தான் இருப்பாங்க. போயிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு சிலர் நாங்கள் சொல்லி விடுற சாமானும் ஒரு சிலர் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு குதிரை மேலே ஒருத்தருக்கு பொருள் வாங்க போகுதுன்னா இடம் இருந்தால் நீங்கள் சொல்லிவிட்டு அதையும் கொண்டு வந்து அது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்காக மேலே போயிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம தான் வாங்கிக்கணும். வாங்கிக்கணும். ஆமாம். இல்லை, கரண்ட்டில் எந்த வருஷம் வந்ததுங்க? இங்கே கரண்ட் 1964 நம்ம வந்துச்சு. அப்போ வந்துருச்சுங்க, கரண்ட் வந்துருச்சு. டிரான்ஸ்ஃபார்மில் வச்சு அப்போ போட்டுட்டாங்க. நாங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் தூக்கிட்டு வந்து அந்த நேரமே வச்சாங்க. நீங்கள் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு உதவி செஞ்சுருக்கீங்க, அப்புறம் அமைதி அவங்க அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, இங்கே இருக்கவங்க எல்லாருமே சொந்த வீடு தாங்க? எல்லாமே சொந்த வீடு தான். இப்போது 5 குடும்பம் தான் முதல்ல இருந்ததுன்னு சொல்கிறீங்க, மீதி குடும்பமெல்லாம் எப்படி கொஞ்சம் சேர்ந்தாங்க? காட்டில் அங்கங்கே ஒவ்வொருத்தங்களாக இருந்து அப்படி ஒன்று சேர்ந்து எடுத்து நான் இருக்கேன்னா கல்யா என் வயசு உள்ளவங்க இப்போ வெளியூரில் எங்கள் ஆளுங்க இருக்காங்க. அங்கே கல்யாணம் முடித்து அப்படியே அவங்க மூலியத்தில் அப்படி வந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லா குடும்பமும் அப்படி இந்த 120 குடும்பம் வந்து சேர்ந்துருக்குன்னா அதே மாதிரி தான் வந்துருக்கு. வந்துருக்கு. அங்கிட்ட அங்கிட்ட அடுக்கம் பூம்பாறை வில்லுப்பட்டி இப்படி கவுஞ்சி மற்ற போலூர் கிராமம் இந்த கிராமத்துகளில் பூரா எங்கள் ஆளு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் முடித்தாங்கன்னா நேராக வந்துடுவாங்க. அப்படியே வரும்போது குடும்பங்கள் பெருசாகிடுச்சு. பெருசாகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கும் பெரியோருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லைங்களா? சின்னூர் பெரியோருக்கும் இங்கே இருக்கவங்க பொண்ணு கொடுத்துக்குவேன், அங்கே இருக்கவங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி தான். அப்போ காட்டு வழிப்பாதையில் இப்படியே போயிட்டு வந்திருக்கீங்க? இந்த வழியே போயிட்டு வந்துடுவோம். இப்போ போகணும்னா இப்போ இப்போ போகணும் பெரியவளம் போய் அதுக்கு பின்னாடி செலவழித்து நம்ம கை செலவழித்து ஆட்டோ பிடிச்சி அப்புறம் தான் போகணும் மேலே. அதான் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மேலே ஏறி இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸை பிடிச்சி கொடைக்கானல்லேருந்து பெரிய குளத்துக்கு போயிட்டு பெரிய குளம் போயிருந்தா? ஓ, இப்போ இறங்கிடுறீங்க நீங்கள் கீழே? இறங்கிடுவோம். காட்டு வழி பாதையில் இறங்கிடுங்க. போகணும்னா இப்படி இறங்கிடலாம். இப்படி இறங்கிடுவீங்க. பாதை இருக்குது, கும்பகரம் வரைக்கும் பாதை இருக்குது. இது எவ்வளோ தூரம் நடக்கணுங்க? எப்படி போனால் இங்கே 5 மைல் நடக்கணும். 5 மைல். 5 மைலுக்கு அங்கிட்ட ஆட்டோ வர சொல்லி நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம். ஓ, கரெக்டாக கும்பகரக்கிட்டே போயிருங்களா? ஆமாம், கும்பகரம் பக்கத்துக்கே போயிடும். இப்போ நீங்கள் எவ்வளோ இந்த ஃபாரஸ்ட் குள்ளெல்லாம் நடந்து போய்க்கலாம் உங்கள் ஊருக்காரங்க இல்லைங்களா? போய்க்கலாம். வெளியே மற்றவங்களாம் போனால் தான் சிக்கலுங்க. ஆமாம். அப்போ நீங்கள் மேலே கொடைக்கானல் போய் சுற்றி போக வேண்டாம், அங்கே போக இப்படியே போயிடலாங்க. இப்படி போயிடலாம். இப்போ கும்பகரை சைடு காட்டு மாடல அதிகமாக இருக்கும் இல்லைங்க? இருக்கும். நம்ம அந்த டைம் தெரியுமில்ல, காட்டு மாடு வருதுன்னா ஒரு 5 மணிக்கு மேலே தான் பெரும்பாலும் வரும், நைட்டில் வரும். நைட்டு போக்குவரத்து யாரும் ஜாஸ்தி வச்சுக்க மாட்டேன். காலையில் போயிடுவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடியே எல்லாம் போயிடுவாங்க. 5 மணிக்கு பின்னாடி போனால் தான் இருட்டு, அப்போ தான் காட்டு மாடுகள் வரும். அப்போ நீங்கள் இங்கேருந்து கும்பகரை போயிடுவீங்கன்னு சொன்னால் ஒரு யூகமாக சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் இது கரெக்டான பாதையில் வரணும்னா கும்பகரையிலேருந்து அப்படியே போய் நேராக வந்துக்கிட்டே இருக்கலாம். ஊருக்கு நேராக வந்து பாதை வரும். இது வருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா பஸ் வழியாக வந்து அதாவது இந்த காட்டு வழி நடக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா மேலே போய் வட்டக்கானலேருந்து கீழே இறங்கி வரணும். அப்படியே வரணும். வத்தல்குண்டு போய் வத்தல்குண்டுலேருந்து கொடைக்கானல் வந்து அப்புறம் தான் இங்கே. அதோ ஒரு பெரிய மலையவே சுற்றி வர்றது இப்படி ஒரு குறுக்கு பாதை உங்களுக்கு ஒன்று இருக்குங்க. அதான் இப்போ பெரியூர் வந்து இங்கேருந்து ஒரு 2 மலை தள்ளி இருக்குங்களா? ஆமாம், 2 மலை தள்ளித்தே இருக்கு. முதல் சின்னூர் வரும். சின்னூர் வரும், அதுங்கிட்டு பெரியூர் வரும். சின்னூர்லேருந்தே 6 மணி நேரம் இறங்கி ஏறணும், அப்புறம் தான் பெரியூர் வரும். இப்போ நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா சின்னூர் பெரியவரும் பார்க்கலாம். மேலே போய் இப்போ இந்த டாப்புக்கு போகிறீங்கள? ஆமாங்க. அங்கேருந்தே அந்த சின்னூர் பெரியவரும் பார்க்கலாம். அது அங்கே என்ன சுற்றி வர அந்த மலை சுற்றி அங்கே தெரியும். அது பக்கத்தில் அகமலையும் ஒன்று இருக்கு. ஆமாங்க, அது வந்து போடி பஞ்சாயத்தை சேர்ந்தது. அகமலை ஊரடி ஊத்துக்காடு அங்கிட்டு வந்து போடிக்கு சேர்ந்துடுவோம். அது போடிக்கு சேர்ந்து நமக்கு வெள்ளையும் சின்னூர் பெரியூர் காலனி கண்ணக்கரை அப்புறம் இந்த திருவள்ளுநகர் இதுகளெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. ஒரு பஞ்சாயத்து வெள்ளகவி பஞ்சாயத்து. வெள்ளகவி பஞ்சாயத்து. எங்களுக்கு தண்ணி வசதி தான் முக்கியம். தண்ணி வசதி வேணும், ஒருத்தரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம். தண்ணினா இப்போ இங்கே என்ன போர் போட்டு எடுக்கலாங்கிறீங்களா? இங்கே போர் போட்டு எடுக்க முடியாதுல்ல, மலையில் வந்து அப்படி போருக்கு கீழ்நாடு மாதிரி தண்ணி கிடைக்காது. மேலே வட்டக்கால் பக்கம் வேற எங்கிட்டாவது இருந்து தண்ணி கொண்டு வந்தாச்சு. அந்த சோலையில் போகிற தண்ணி அப்படியே மாற்றி பார்த்து எடுத்து கொண்டு வரணும், தொட்டியில் கொண்டு வந்து. இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப கம்மி. இப்போ வட்டக்காலில் கட்டியிருக்காங்க, இப்போ வந்து பிரசிடண்ட் கட்டியிருக்காரு, அதில் தண்ணி இல்லைங்க. இல்லைங்க. ஆமாம். இப்போ பாதை உங்களுக்கு ஒன்று கிடச்சிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. ரோடு வசதி வந்தால் நல்லது, தண்ணி வச்சது அதை விட முக்கியம். தண்ணி வசதி இல்லை. இல்லை, உங்களுக்கு பாதை இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. இப்போ நீங்கள் ஓரளவுக்கு பாதை வெட்டி ஜேசிபி வச்சு வெட்டியிருக்கீங்களே, அந்தளவுக்கு வெட்டுறதுக்கு பெருமளவில் செலவாயிருக்குங்களா? ஆமாம். இப்போ அதுதான் இப்போது காட்டில் வந்து பாதையை அமைக்கிறது பெரிய விஷயம். அந்த பாதையை நீங்கள் அமைச்சிட்டீங்க, அதுக்கு மேலே ஒரு ரோடு கொஞ்சம் இருந்தாலே போதும். ஒரு ஜீப் வந்து போகிற அளவுக்கு ரெடி பண்ணிடலாம்.
அதுல இருந்து ஆடியோ இல்லைன்னா இந்த இதுவும் வந்திருக்காது. அந்த ஆடியோ வந்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுட்டு போயிட்டாரு. அதான் சொன்னாருங்க அவரோட போட்டோ எல்லா வீட்லயும் இருக்கு. எல்லா வீட்லயும் நம்ம தோட்டத்தில் வீட்டுல பாத்துருப்பீங்க. ஆமாங்க. அவர் பேர் என்னங்க? அவர் பேரு என்னப்பா? முருகேஷ் அந்த நேரம் இந்த கட்டடம் கட்டினது ரொம்ப கட்டிக்காரத்தனது போய் கட்டடம் அந்த காலத்தில். ஆமாம், அந்த காலத்தில். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொண்டு வந்துருக்கீங்க இல்லைங்களா? ஏன்னா நான் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன், நடக்கும் போது தடுக்க தடுக்க கொடுக்குதுங்க. நீங்கள் ஆஸ்பஸ்டாஸ் எல்லாம் தலையில் சுமந்து கொண்டு வரேன்னா பெரிய சிந்தானுங்க. ஆமாம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்மளால நடந்து வர்றதுன்னா 3-4 மணி நேரம் ஆகி போயிருதுங்க. நீங்கள் 1.5 மணி நேரத்தில் வந்துடுறீங்களே. பொதுவாக எல்லா மலை கிராமத்துலேயும் அந்தந்த மக்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அவங்க உடம்பு, அவங்க இயல்பு வாழ்க்கை எல்லாமே மாறிடுது. அது இப்போத்தையும் கூறுறதுக்கு இல்லை. முன்னெல்லாம் நாங்கள்லாம் 50 படி 75 கிலோ தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வருவீங்க? ஆமாம், 50 படி 70 கணக்கு போட்டு பார்த்தா அப்போ 50 படி லேசாக இருந்தது. அந்த கணக்கு போட்டு பார்த்தா இப்போ 75 கிலோ ஆகுது. 75 கிலோ ஆகுது. 75 கிலோ தூக்கிட்டு வருவோம் நாங்கள். அதுவும் டவுனில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு வருவோம். அரிசியெல்லாம் பால்வாடிக்கு இருந்து எல்லாத்துக்குமே அதிக ரேஷன் கொடைக்கானல்லேருந்து இன்னைக்காவது வட்டக்கால் வரைக்கும் வண்டி. அன்னைக்கு வந்து வண்டி கிடைக்காத காலத்தில் நாங்கள் அங்கேருந்தே சுமந்துட்டு வருவோம். ஓ, வட்டக்கனால் வரைக்கும் இப்போ இடையில போட்டது ரோடு தாங்க. வண்டி முன்னெல்லாம் வண்டி கிடையாது இல்லை, தலைச்சமையாக தூக்கிட்டு டவுனுக்கு தான் போவோம் நாங்கள். கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரணும். கொடைக்கால் வரைக்கும் தலைச்சமை தூக்கிட்டு தான் போவோம். ஓ, இப்போ இந்த வட்டக்கனால் வரைக்கும் பாதை போட்டு எத்தனை வருஷம் இருக்குங்க? அது வந்து இந்த சாமியார் ஓட்டது அந்த வட்டக்கால் வரைக்கும் ஒரு 20 வருஷம் இருக்குங்களா? கூட வரும், 30 வருஷம் மேலே வரும். 50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் கொடைக்கால் வரைக்கும் தூக்கிட்டு வரைக்கும் தூக்கிட்டு ஆகணும். சமயம் குதிரை வந்து ஜாஸ்தி போகாது, குதிரை இல்லை அப்போ இல்லை, இப்போ தான் குதிரை ஜாஸ்தியாக இருக்குது. அன்னைக்கு பூரா தலைச்சமதே. அப்போ கொடைக்கால் வரைக்கும்னா இங்கேருந்து 1-2 கிலோமீட்டர், அங்கேருந்து 12 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்களா? டவுனுக்கு வச்சு வச்சுட்டு அங்கே வித்துட்டு தான் வருவோம் நாங்கள். இப்போ நீங்கள் இப்போ விளை வைக்கிற பொருட்களை எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க? வியாபாரம் பழக்கடை ஜாஸ்தியாக இருந்தது அப்போ, பூராமே கொடைக்கானலே அவ்வளவும் வித்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து வாழைக்காய்க்கு ஒரு இடம், இப்போ பச்சைக்காய் வைக்கணும்னா இப்போ கவுஞ்சி போகணும். அங்கே கவுஞ்சி கேள்விப்பட்டிருக்கலையே என்னமோ, கவுஞ்சி வடக்கவுஞ்சி கவுஞ்சி இந்த பக்கம் இருக்குது. ஆமாங்க, அங்கே தான் கொண்டு போய் வாழைக்காய் இப்பயும் பச்சைக்காய் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இருக்குன்னா அவங்களோட சீசனில் வந்து அங்கேயும் கொண்டு போகலாம், கொடைக்கானலையும் வாங்கிடுவாங்க. பெரிய இடம் கொண்டு வைக்கலாம், சந்தைகளில் கொண்டு போய் இப்போ கமிஷன் கடையில் வச்சோம்னா அங்கே விற்று வாங்கிக்கலாம். வேறு ஏலக்காயெல்லாங்க? ஏலக்காயெல்லாம் போடியில் கொண்டு போய் கொடுக்கலாம். போடிங்க? ஆமாம். இந்த மாதிரி காய வச்சு ஸ்டோரு. ஓ, இதுங்களா? ஆமாம், இதில் காய வச்சு அதை எடுத்து கொண்டு போய் போடியில் எவ்வளோ வசதி தகுந்தவாறு அங்கே போய் போடியில் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவீங்க? எல்லாம் நீங்களே ஆனால் பார்த்துக்கணும். ஆமாம், நம்ம தான் பார்த்துக்கணும். இடையில வேற புரோக்கர் கமிஷன் இல்லை, நம்மளே நேரடியாக போய் வியாபாரி வாங்குற இடத்துல வித்துட்டு வந்தாங்க. இது எல்லாமே பட்டாளாண்டு தாங்க? பூராமே ஊரே பட்டாளாண்டு தான் எல்லாமே. பூராமே பட்டாளாண்டு அந்த காலத்திலேயே நீங்க பூர்வீகம் இருந்ததுனால உங்களுக்கு அப்படியே ஆரம்பத்தில் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வாங்கின பட்டாளம் வாங்கின பட்டாங்க. இப்போ போலன்னா பட்டா வாங்க முடியாது. வாங்க முடியாதுங்க. ஆரம்ப காலத்தில் இங்க இருக்கவங்க எல்லாருமே விவசாயம் தான் பண்றீங்க? விவசாயம் தான். இப்போ ஸ்கூல் வந்து 5வது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க, 5வதுக்கு அப்புறம் குழந்தைகள் எப்படி படிக்க வைக்கிறீங்க? பெரியவளத்தில் படிக்க வைக்கிறாங்க. தேனி தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிக்க வச்சுக்கிறாங்க. ஹாஸ்டலில் தங்கி? ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். இங்கேயே 5வதுக்கு முடிச்சுட்டு போய் சொல்ல படிக்கலன்னா அப்படியே வச்சுக்கிற வேண்டியது, இல்லைன்னா படிக்கிறேன் ஆசைப்பட்டா கொண்டு விட்டுடலாம். 5க்கு மேலே படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சுக்கலாம். தங்கி படிக்க வச்சிடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். பெரியகுள்ள போடி இந்த மாதிரி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மெட்ராஸ்லேயும் கூட போய் தங்கி வச்சு படிக்கலாம். வசதி இருந்தால் ரொம்ப பக்கமாக தங்கி படிக்க வச்சாலும் ஹாஸ்டல் தாங்க. ஹாஸ்டல் தான். அதான் வாரத்துக்கு ஒரு நாள் பெரியகுளத்தில் வீடு வாடகைக்கு வாங்கி அங்கே இருக்காத அப்படி படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதான் சின்ன பெரிய வேலை படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இல்லைங்களா? அதே வாழ்க்கை இங்கேயும் வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைகளை கூட்டு வருவீங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு போய் கூட்டு வந்து வச்சுக்கோங்க? வாரத்துக்கு ஒரு தடவை போக மாட்டாங்க, பாட்டு வருவாங்க. பார்த்துட்டு வருவீங்க? பிள்ளைக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் லீவ் விட்டாங்கன்னா போய் 3 நாளைக்கு முன்னாடி தகவல் கொடுத்துட்றாங்கல்ல, அப்படி ஈஸியாக போய் கூட்டு வந்துடுவாங்க. கூட்டு வந்து வச்சுட்டு அங்கே வச்சுட்டு பழைய படிக்கும் பள்ளி வந்து தரக்கும் போது கொண்டு விட்டு வந்துடுவோம். போய் ஒரு ரவுண்டு போட்டு வாங்க, வந்து காஃபி சாப்பிட்டு அப்படி போங்க. சரிங்க, கண்டிப்பாக வாங்க. சரி, போய் பார்த்துட்டு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போகிறேங்க. காஃபி உங்கள் இடத்துலயே விளைய வச்சு நீங்களே பதப்படுத்தி அரைச்சி நீங்களே வச்சுக்கிறீங்க, ஒரிஜினல் இல்லைங்களா? சரிங்க, சரி பாட்டு வருங்க. சரிங்க, நன்றிங்க. சரி.
நான் பார்த்துட்றேன் மேலே கோயில் இருக்கு பார்த்துட்டேன் சரிங்க ஆ வரங்க 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 காஃபி வேண்டாங்க தண்ணி குடிச்சு ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கலாம் காஃபி கொடுத்தாங்க பாருங்க குடியிருப்பு அப்படியே வந்தான் எங்க ஒன்று தான் அதில் அப்படியே வந்து இப்படியே இப்படி போகுது இதோட முடிஞ்சது குடியிருப்பு லாஸ்ட் லாஸ்ட்னா இது டெட் எண்டுங்க இந்த வேலி போட்டுக்காங்க கூட இது டெட் எண்டு இதுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது வீடுகளில் அங்கே கொஞ்சம் வீடு இருக்குங்க பாருங்க இதோட கடைசி அங்கே கொஞ்சம் வீடு 120 இதுக்குள்ள தான் சேவிங்ஸ் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் போல இருக்கும் இதான் வந்து டெட் எண்டுங்க நம்ம அப்படி போனோம் கீழே போய் இப்போ மேலே வீடு வந்துருக்குறோம் ஏதோ ஒரு பழமையான கோயில்னு சொன்னாருங்க இப்படி பண்ணி தூள் எல்லாம் கீழே கழிச்சிருக்கீங்களா ஆமாங்க காய வச்சு இது பூ உதிரும் சரிங்கண்ணா இது உதிர்ந்தாச்சே இதா ஏலக்காய் என்ன விலைக்கு போகுதுங்கண்ணா காய் தரத்தை பொறுத்து இருக்கு தரத்தை பொறுத்துங்க இது 1300-1400 போகும் கிலோ 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 நீங்கள் இப்போது கீழே தலசமையாக கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுங்க ஆமாம் போடி போடி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா இது காஃபி ஏலாமே ஓ ஏலக்காய் ஸ்டோர் பண்ணுறதுங்க ஏலா அண்ணா சூடாக இருக்குங்க ஆ ஏலக்காய் ஸ்டோராக இப்போ உள்ளே என்ன கரெக்டாக இந்த வெளியே இருக்கு வெளியே ஏர்டைட் பண்ணியும் பண்ணுவாங்க ஓ ஏர் டைட் பண்ணலைங்க ஏதோ எரி வைக்கிறாங்க கொடுக்க அப்படியே உள்ள அனல் அடிக்குது வெளியே ஆமாங்க அப்போ தானே அது காயும் எந்த ஏரியா நான் காமிச்சுருங்க அவர் ஆண்டிப்பட்டிங்க மக்களே சரியான ஹீட்டா இருக்குங்க முடிஞ்சது அப்பா இது பச்சைக்காய் சரி 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 இது மேலே காய் நிறையா இருக்குலாம் கீழே விட்ருக்கேன் ஓ சரி சரிங்கண்ணா மேலே பாடம் மேலே இந்த மேலே அப்படியே பாருங்க ஓ இதுக்கு மேலேங்க இங்கே அப்படியே எதாவது பாருங்க ஓ மேலே ஓ படிக்கட்டு மாதிரிங்க இருங்க பார்த்து போங்க சுற்று எந்த முடிச்சதுங்க பார்த்து போங்க எதாவது ஒன்று எங்கே கொடுங்க இருங்க இருங்க ஆ ஓ மேலே வந்து இது இல்லைங்களா பாடம் போட்டு அப்படியே சமமாக தட்டிட்டு கீழே உள்ள வெளியே கட்டுப்பா அது காஃபி இது இந்த இந்த இது வந்து அப்படியே இந்த ரூம் சூடாக இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிறதுங்களா ஆ ஏலக்காய் காய போடுறதுக்கான்னு இது ஓ ஏலம் பாடம் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இரும்புலேருந்து தான் மொத்த சூடுமே வந்து இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா ஆமாம் புகை வெளியே போயிடும் புகை வெளியே ஆ வெளியே அடுப்பு அங்கிட்ட வேறு அது சேனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லைங்க நான் போனியில் கூட இருந்தேன்
நீங்க அந்த காலத்துல இருந்து இப்படியே வச்சிருக்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து இப்போ நீங்களே ஏற்படுத்திட்டு கவர்மெண்ட் எதை பண்ணி கொடுக்குது? இல்லை இல்லை, இது நாங்களே தான். நீங்களே கவர்மெண்ட் இங்கே எதுவும் பண்ணுறதில்ல. ஊர்க்காரங்களே சேர்த்து இந்த மாதிரி செட்டு மாதிரி பண்ணிட்டீங்களா? இது சொந்தது. சொந்தம் உங்களோடது, உங்கள் தனிப்பட்ட முதல்ல. இப்போ இந்த இது போட்டால் வாடகை. ஓ, யாராவது வந்து காய வச்சுக்கிட்டோம்னா வாடகை கொடுத்துக்கணும். படிக்கு 10 ரூபா, ஒரு படிக்கு 10 ரூபா. இப்போ இந்த கட்டடம், இப்போ இந்த செட்டப் எல்லாம் உங்களோட சொந்த காசுங்க. இங்கே யாராவது வந்து இப்படி இந்த மாதிரி காய வச்சுட்டாங்கன்னா படிக்கு 10 ரூபா கொடுத்து காய வச்சு அவங்க படுத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது பட்டிருக்குங்களா அந்த மாதிரி பட்டிருக்கு? ஆமாங்க, இது என்ன சில்வருங்களா? தகரம். நான் வேற வந்து அப்படியே குடுத்தது நிற்க முடியாது. அப்படியே அனலாக் பேப்பர் காய போட்டு கட்டையை போடல, சும்மா ஒரு கட்டையை தான் போட்டிருக்கேன். காய தட்டி கட்டையை போட்டேன். வெறும் அந்த கட்டை மட்டும் தான் போடுவீங்க? தண்ணி கிண்ணி வெறும் கட்டை மட்டும் பாயில் அந்த மாதிரிலாம் வெறும் கட்டை, கட்டையோட சூடு அப்படியே உள்ளே உள்ளே போயிடும். உள்ளே போயிடும். உங்களோட வேலையை ஒதுக்கி எங்களுக்கு வந்ததுக்கு நன்றிங்கண்ணா. அப்பா வெளியே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் வரேங்கண்ணா. உங்க பேருங்கண்ணா? பாலவடி. பாலவடி. சரிண்ணா சரிண்ணா. நீங்க விவசாயம் தான் இல்லைங்களா? காஃபி ஏலம். சரிண்ணா சரிண்ணா, நன்றிங்கண்ணா. சோனா பாத் எடுத்த மாதிரி இருக்கு, ஸ்டீம் பாத் எடுத்த மாதிரி இருக்கு. சப்பா சுட்டது. அதை காட்டுங்க சார். ஒன்று, ரெண்டு, மூணு. இல்லை சுட்ட காயம். சுட்டா வரேங்கண்ணா. வெயிட்ல சரி, அதான் இப்படி போய் இதில் வந்துட்டோம். ஆ சரி, ஓகேங்க. இதுதான் இந்த இப்போ போனோம்ல அந்த பாய்லர் ரூம், இதுதான் அது. அப்போ அது வெளியில் இப்போ போகுது, வரும் போக கொண்டு மேலே. தெரியுதுங்களா? இதுதான் அந்த இது. தெரியும் தெரியும். அதான் அந்த அந்த பில்டிங்கை கை வச்சாலே அதே சூடாக தான் இருக்கும் போல. ஆமாம், கொதிக்க கொதிக்க இருக்கு. இல்லை இந்த தண்ணி ஊட்டு அப்படியே எப்படிங்க? இதில் வந்து கல் கிடையாதுங்க, வீட்டில் கிடையாது. கல் கிடையாது. மூங்கில் வந்து கம்புங்க, கம்பு வச்சு மண்ணு போட்டு அடிச்சுட்டு அப்படியே மண்ணை பூச்சி பூச்சிட்டு அது பாட்டு. ஓ, அப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி மண்ணை வச்சு இந்த மாதிரி வலிக்கும் போது ஒரு டெய்லி வலிச்சுக்கலாம். மேலே எப்படி போட்டுக்கிறீங்க? மேலே வந்து பூரா கம்புதே, கம்பு அடிச்சு கட்டி அப்படியே புல்ல போட்டு ஒழுகுறதெல்லாம் இல்லைங்க. புழுக்கு ஒழுகாது, நல்லா கரெக்டாக. இப்போ மேலே நட்ட வந்து தகரம் போட்டுக்கணும். தகரம் போட்டுக்கோங்க. ஆனால் இப்படி கட்டுறது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இருக்கும். இதுக்கு அஸ்திவாரம் போட்டுருக்கோம், போடுவாங்களா? அதுக்கு வேண்டியது இல்லை, கால் மரம் தானே, கால் ஊன்றுறோம்ல, இந்த மாதிரி கால்களை ஊனிட்டோம்னா கரெக்டாக அதுவாக இருக்கும். ஓ, இந்த மாதிரி கால் ஊனி கட்டடம் கூட இடிக்கிறோம். இடியாது அப்படின்னு கரெக்டாக இடியாது. அதான் ஒரு வீடு இப்போ முதுவன் குடியில் பார்த்தோம் இல்லைங்க, அந்த ஸ்ட்ரக்சர் வீடு தான். குச்சி மூங்கிலெல்லாம் வச்சு ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு ஃபுல்லாக இது பண்ணி பண்ணிடுறாங்க. எல்லாமே இப்போ அந்த அந்த மாதிரி வீடு, கருங்கல்லாம் கட்டியிருக்காங்க. வீடுங்க இருக்குங்க. இது அப்பா அப்போ கட்டினது, அப்போ 65 வயசு. வாங்க வாங்க, நாங்கள் அதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். வரேங்க அக்கா, வரேங்க. ஆ சரிங்க, ஓகேங்க, சரிங்க. என்ன வரேண்ணா? சரிண்ணா. போகணும், அவனை கூட்டு போனீங்கல்ல, அவனை மாதிரி என்னையும் கூட்டு போன. சரிக்கா வரேங்க்கா. வரேக்கா. சரி, படிமா வரேம்மா. வரேன். பை. என்னதான் எல்லாம் இப்போ இவங்க பாருங்கள், எல்லா வீட்லேயும் விறகடிக்கு எல்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து அந்த உணவுக்கு தேவையான தானியங்கள் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் காடுகளுக்குள்ளே போய் அந்த வருமானத்துக்குண்டான வழியை பார்த்துக்குறாங்க. மீதி சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, அழகாக கட் பண்ணி நீட்டாக. ஆமாம், ஏன்னா எது ஒன்று வாங்கினாலும் சாமனே முடியாது. இன்டர்நெட் கிடைக்குமா? இன்டர்நெட் கிடைக்குமா? ஜியோவா? சரி, ஓகே. ஜியோ அம்பானி, நீங்கள் எவ்வளோ வேணால் கேவலமாக பேசிக்கங்க மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேங்க, எல்லா வில்லேஜ்லேயுமே, எல்லா வில்லேஜ்லேயும் ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது. நெட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான். நீங்கள் கற்பனைக்கும் எட்டாத ஒரு மலை கிராமம்னு நான் சொல்லிப்பட்டிருப்பேன், அங்கேயுமே வந்து 4G கிடைக்குது. ஜியோ ஃபோன் வச்சுட்டாலும் சொல்லுங்க. ஆமாம். ஏ தம்பி, இது ஏர்டெல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
நம்ம மேலே டால்ஃபின் நோஸ்ன்னு காட்டின பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே அவுட் ஆயிருச்சு. அதுக்கு அதனால தான் நான் நிம்மதியாக இருக்கேன். அதுக்கு மேலேயே அவுட்டு நிறைய பேர் கிடைக்காது. நம்ம குருநாதர் சொல்கிற மாதிரி அது ஒரு வகையில் நிம்மதி தான். நம்ம ஃபோன் கால் இல்லாமல் இருக்கலாம். வாயப்படுக்காதீங்க பாருங்க மேலே ஒரு உச்சி தெரியுதுங்களா, அங்கே ஒரு வியூ பாயிண்ட், அங்கே போனால் வந்து சன் செட் வந்து பார்க்கலாம். ஆனால் மணி வர சொன்னாங்க, மணி 3:30 சட்டன் போகிறோம். உங்களுக்கு பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், நிறைய வீட்டில் சொல்லுவேன், இதென்னங்க ஒரு மலைங்க மேலே என்ன சன் செட்டுன்னு, அது பாதியிலே நம்ம வந்து தவிடுவோம். அதான் உண்மை. அது போகிறதுக்குள்ள 2 லிட்டர் தண்ணி காலியாயிரும். இப்போ இப்போ போகிறதுக்கே எவ்வளோ காலியாக போகுது, எல்லாம் கையில் ஒன்றுமே எடுக்க போட்டோம். இல்லை இது போயிடலாம். அதாங்க இப்போ ஒரு ஷூட்டிங் தான் கூட நடந்தது. என்ன படங்க? கெவின் சொல்லி ஒரு கதை எழுதி அதை எடுத்தாங்க. முக்கால்வாசி அங்கே அந்த மேட்டில் தான் ஷூட்டிங். ஓ, படம் என்ன ரிலீஸ் ஆகலை? இன்னும் 2 மாதம் ஆகும். ஓ, கெவி கெவி, அதாவது இந்த கிராமத்தினுடைய கதை. கதை சாதாரண கோழி விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கதை வரும். கதை வரும். கஷ்டம், இங்கே நடக்கிற என்னென்ன கஷ்டங்கள், ஒரு மனிதன் உடம்புக்கு சரியில்லைன்னா எப்படின்னு ஒரு பிரசவத்தை மையமாக வச்சு இந்த கதை ஓடுதுங்க. அது ஓடுது. அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்களே கொஞ்சம் நடிச்சிருப்பீங்களா? ஆ, எல்லா பேரும் நடிச்சிருக்காது. ஊரில் எல்லோரும் நடிச்சிருக்கீங்களா? எல்லா பேரும் நடிச்சிருக்காது. இனி கடைசி சீன் ஒன்று இருக்கு, அது எல்லாம் ஊரை கூட்டி மொத்தம் ஒரு இடத்துல ஒரு நிப்பாட்டி எடுக்கிறதுக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எப்போங்க? அப்போ இன்னும் அப்படி ஒரு 10 நாள் ஆகும். இப்போ வந்து கொடைக்கானல் கீழே பள்ளங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பள்ளங்கிங்க. அதுக்கு நேரம் கீழே கோம்பையில் இப்போ ஷூட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஓ, இப்போ நடந்துட்டுருக்குங்க. இங்கேருந்து கூட 10 ஆள் போயிருக்காங்க. சீலா 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 கேரளா பிள்ளை. அது வந்து கதாநாயகி. கதாநாயகி அது. ஹீரோங்க? ஹீரோ வந்து மெட்ராஸ்காரன். அவன் நல்லா டாப் ஆன ஆள். டாப் ஆன பெரிய ஆள். டைரக்டர் யாரு? தமிழன் ஒருத்தன். அவர் என்ன படத்துக்கார் இதுக்கு முன்னாடி? இதுதான் முதல் படம்னு நினைக்கிறேன். முதல் படங்களா? இந்த மாதிரி கதாபாத்திரம்னா கொஞ்சம் எல்லாம் இந்த இடத்துல ஏகப்பட்ட ஷூட்டிங் நடந்துச்சு. ராத்திரியில்? ராத்திரியில் பூரா நைட்டு தான் ஷூட்டிங். நைட்டு தாங்க. இந்த நைட்டில் ஒரு பிரசவ ஒளி வந்தால் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன எப்படி கஷ்டப்படும், ஊர் மக்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்த அதை மையமாக வச்சு தான் எடுத்தது. கடைசியில் பொண்ணு இறந்து போகும். அப்போ ஏன் டாக்டர் இங்கே வரமாட்டேங்கிறாங்க, இந்த ரோடு இல்லாத காரணமாக அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில் வருதுங்க. கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆனால் போய் பாருங்கள் மக்களே. ஏன்னா நிறையா பேர் யூடியூபர் வந்து இந்த வெள்ளகவி எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க அவங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. சட்ட சிக்கல்னால சில பகுதிகளாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது அவங்க ப்ரொஃபஷனல் எடிட்டிங்காக ப்ரொஃபஷனலாக வச்சு அவங்க தொழில் முறையில் பண்ணும்போது இந்த இடத்தோட அழகு எல்லாமே வேறு லெவலில் காட்டியிருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். படம் பேர் கெவி. கெவி கெவி முதலே வந்ததுங்க இந்த ஊர். அப்படிங்களா? ஓ, கொடைக்கானல் உருவாக கொடைக்கானல் வெள்ளக்காரன் உருவாக்குனது. அதுக்கு முன்னையே நவாப்புன்னு ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தா தெரியுங்களா? அந்த நவாப்பு காலத்துலயே இந்த ஊர் பயந்து அவனுக்கு பயந்து வந்த ஊருங்க அது. ஓ, அந்த நவாப்புக்கு பயந்து ஒரு குடங்களை வந்து பதுங்கி இருந்து அப்படி ஏறி வந்துட்டான். தரப்ப எங்க கிடைக்குதோ அது போய் மலையில வந்து ஏறிட்டான். ஆனால் அப்போது ஐயா சொன்னாருங்க, அப்போ 5 குடும்பம் வாழ்ந்துருக்காங்க. அப்புறம் ஆமாம், அது எங்கள் பரம்பரையை சேர்ந்தவங்க தான். 5 குடும்பம் 5 குடும்பம் அப்படியே அப்புறம் அப்படி அப்படியே ஊர் கொஞ்சம் பெருசாக இருக்கு. கொஞ்சம் அப்போ வந்து இங்கே சாப்பாடு வந்து இந்த மலையில் இருக்க கிழங்கு, வள்ளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய. ஆமாம், வள்ளி. அதுகளை தோண்டி சாப்பிட்றது. தினை தினை இதை விதைச்சி அதை தான் உருளை போட்டு அதில் குத்தி அந்த அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்து வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிற்பாடு தான் வெள்ளக்கார பிரிட்டிஷ் கலை வந்தான். அவன் வந்ததுக்கு பிற்பாடு தான் இங்கே கொடைக்கானலே வந்துச்சுங்க. இது சத்துணவுங்களா? சத்துணவு. இப்போ டீச்சர் வந்து வெள்ளி திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை போகிறாங்க இல்லைங்களா? வர்றது இங்கே கஷ்டங்க பாவம். அப்பா ஆம்பளை டீச்சர்னாலும் பரவாயில்ல, வாத்தியார்னாலும் பரவாயில்ல. பொம்பளை பிள்ளை, ஐயோ, 2 பசங்க, அவங்க பார்க்கணும். பொம்பளை பிள்ளைங்கிறது கொஞ்சம் இங்கே கஷ்டம். ஆமாங்க, ஆமாங்க. அதனால் வாத்தியாரை போட்டாங்கன்னு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பொம்பளை பிள்ளை சொல்லிக் கொடுக்குறது கூட இந்த வாத்தியார் சொல்லி தர மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு அது இடம் போட்டுருக்குன்னு நினச்சாரில்ல என்னவோ. ஏன்னா போக்குவரத்து வசதி இல்லாத மக்கள் வசதி. இப்போ அந்த டீச்சர் வந்து அவங்களே தனியாகவே நடந்து வந்து தனியாகவே போயிடுறாங்களா? ஆமாம், அவங்க இங்கே யாராச்சும் ஒருத்தர் வர சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு கூலி கொடுத்து. அவங்க இங்கே தங்குற வீடு எங்கே இருக்குங்க? கீழே இருக்குங்க. ஓ, தனியாக அவங்களே சமைச்சு சாப்பிட்டு அங்கே தங்கிறாங்க. ஆமாம், பாவம், கஷ்டம். அவங்க டீச்சரில் பொம்பளை பிள்ளைங்கிறது வந்து ஒரு இந்த மாதிரியும் கஷ்டப்பட்டு பாடம் நடத்திட்டும் சம்பளம் வாங்கிட்டு போறாங்க. சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எப்படிங்க? வேலைக்கு போனா வந்தா அப்படியே பைக்ல போறான், 1 மணி நேரம் ஒளிபரப்புறான். அவன் என்னென்ன பாடம் எடுக்கிறானோ அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இங்க அப்படி இல்லைங்க, எல்லாமே டீச்சர் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அருள் செல்வி டீச்சருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அருள் செல்வி.
இங்க ஒரு டீச்சரா இருந்து வந்துட்டு போறதே பெரிய விஷயம். அதுதான் முக்கியம். இதுல ஆரஞ்சு மரங்களா? இது ஆரஞ்சு. இது ஆரஞ்சு. இது பட்டர் ஃப்ரூட். பட்டர் ஃப்ரூட். அந்த காய் பாருங்க, பிஞ்சு காய். ஆமா, குட்டி குட்டியா இருக்குங்க. ஆரஞ்சு எவ்வளவு எப்ப சீசனுங்க? மரங்களே சேர்த்து போச்சுக்க வெள்ளாமே இல்லைங்க. உரம் மருந்து இல்லாத விவசாயம் பண்ற ஊர் ஒரே ஊர் இந்த ஊர் தான். அது ஏலம் காப்பி, இதாங்க காப்பி. இதை பூ பூக்குது பாருங்க, இதுதான் காப்பி. எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ரோடு மட்டும் இருந்துட்டா? ரோடு மட்டும் இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்துக்கு வசதி. எங்ககிட்ட வந்து குறைச்சி வாங்குறோம்னா நாங்கள் கொஞ்சம் விவசாயிகள் வந்து கொஞ்சம் நல்ல விலை ரேட்டுக்கு விற்றுப்போம். இப்போ நல்ல வீடு கட்ட முடியுதுங்களா? பொருள் கொண்டு வரணும்னா முடியாதுங்க. சிமெண்ட்டு கல் அது இது கொண்டே வர முடியாதுங்க. அதனால தாங்க பெரிய கஷ்டங்க. அது ரோடு வேணும்னு கேட்குறது அது மட்டும் இல்லை, இந்த வயசானவங்களை போய் டவுனுக்கு போய் வர்றதுக்கு பெரிய கஷ்டம். இப்படியெல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு செய்யும், முன்னெடுத்து செய்கிறதுக்கு கிராமத்தில் ஆள் இல்லை. இதான் வந்து நமக்கு எனக்கு கொடுத்துருக்குற டென்ட்டுங்க. அது ராகுலனுக்கு டென்ட்டு, அதுக்கு பின்னாடி கேம்ப் ஃபயருங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டு. இதுக்கு கீழே ஸ்டெப் ஸ்டெப்பாக டென்ட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். 40 டென்ட்டு வரைக்கும் போட்டுக்கலாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஃபுட்டு வந்து நைட்டு சப்பாத்தி பூரி வெஜிடபிள் பிரியாணி. அது இங்கேயும் செய்கிறாங்க, கீழே அவங்க வீடு வெள்ளகவியில் அவங்க வீடு இருக்குங்க, அந்த வீட்லேயும் செஞ்சு கொண்டு வராங்க. நான் இப்போது சாப்பிட்றத வந்து உங்களுக்கு நான் காட்டல, ஏன்னா நான் பேட்டரியெல்லாம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ண வேண்டியிருக்காங்க. நான் அந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன். காலையில் வந்து உங்களுக்கு ஒரு சன்ரைஸ் காட்டிட்டு பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தால் அது ரெண்டும் தனியாக ஒரு எபிசோடாக கொண்டு வந்துட்டு மேலே போகிற வழி மறுபடியும் ஒரு வீடியோ ஒரு எபிசோடாக போடுறேன். ஏன்னா பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க அந்த வழியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையுமே வந்து நான் ஒரே எபிசோடில் கொண்டு வரதுக்கு பார்க்குறேங்க. இந்த வெள்ளகை வில்லேஜ் அங்கே இருக்குது, அது போக வியூ பாயிண்ட் மறுபடியும் உடவு பார்த்துக்குங்க. ரொம்ப நாளாக இருக்காருண்ணா, ரொம்ப வருஷமா இருக்காரு. நான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கேன். சரி.